எக்ஸாமில் போய் டெஸ்ட்டு எக்ஸாம் எழுதலாம் உட்காரும்போது ஸோ படித்ததெல்லாம் மறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மலர் மருத்துவத்தில் தான் இருக்கு. எனக்கு வந்து மேக்ஸ் எடுக்கிற வாத்தியார் ஒழுங்காக எடுக்க மாட்டான், அந்த டீச்சர் சரியில்லை, அதாவது மற்றவங்களை வந்து பழி போடுவோம். ஒரு சில குழந்தைங்க நம்ம பார்த்துருப்போம், இது இவங்க படிக்க மாட்டாங்க ஆனால் இந்த பழியை தூக்கி மற்ற எல்லாருமேலேயும் பிளேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இது சம்மந்தமாக, மேம் இந்த மாதிரி என் பையன் படிக்க மாட்டான், டிவி பார்க்குறான், எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனை படிடா படிட்டான்னு சொல்லி எங்களுக்கு டென்ஷன் ஆகுது, நாங்கள் கத்துறோம், நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ பசங்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த குழந்தை ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதுதான் பண்ணுது அப்படிங்கிறத தெரியுது, பட் அந்த தப்பை திரும்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை. ஸோ ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம வரும்போது நீங்கள் அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய மலர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாமே பண்ணுறோம் பட் மைண்டில் இல்லை, நல்லா படிக்குது, நல்லா எழுதி பார்க்குது, எல்லாமே பண்ணுது பட் ஞாபகம் மட்டும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலராக இப்போ நான் படிக்க சொன்னோடனே வந்து டக்குன்னு புக் எடுத்து ஒரு குழந்தை படிக்காது, ஒரு 10 நிமிஷமா நான் அந்த டிவி பார்த்துட்டு வரேன், ஒரு நிமிஷமா எனக்கு பிடிச்ச ஒரு சீரியல் போது முடிச்சுட்டேன் அப்படி சொல்கிற ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்க்ளெரான்தஸ் டைப்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸாம் முக்கியமாக இல்லை டிவி முக்கியமானு அவனால் சூஸ் பண்ண முடியல. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷையோட வணக்கம். இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் கோவை புதுவில் தான் இருக்கேன். யார் கூட உட்காந்துருக்கேன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தீங்க பார்த்துட்ருக்கீங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம மலர் மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற துர்கா மேம் அவங்க கூட தான் நான் நினைக்கிறேன். வணக்கம் மேம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே மேம், நீங்கள் கேட்டீங்க, நான் தான் நல்லா இருக்கேன். ஓகே மேம். மேம் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து மறுபடியும் எழுத போகிறாங்க பசங்கள்லாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அவங்க வந்து அவங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணமும் வர மாட்டேங்குது. சப்போஸ் அப்படியே படித்தாலும் எக்ஸாமில் போய் டெஸ்ட்டு எக்ஸாம் எழுதலாம் உட்காரும்போது ஸோ படித்ததெல்லாம் மறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மலர் மருத்துவத்தில் எதாவது ரெமெடி இருக்கா? நிறைய இருக்குது சார். அதாவது நீங்கள் சொன்ன எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மலர் மருந்தில் வந்து கண்டிப்பாக ரெமெடி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ எக்ஸாம் அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணிங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துருச்சு இது சம்மந்தமாக, மேம் இந்த மாதிரி என் பையன் படிக்க மாட்டான், டிவி பார்க்குறான், எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனை படிடா படிட்டான்னு சொல்லி எங்களுக்கு டென்ஷன் ஆகுது, நாங்கள் கத்துறோம், நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ பசங்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் நான் படிச்சுட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போகும்போது பேப்பரை பார்த்தோன்னே நான் மறந்து போய் இது பண்ணிட்டேன், எழுத முடியாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற வந்து நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ கரெக்டான நேரத்தில் கரெக்டான க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆனால் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ இதுதான் பிரச்சனை, ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த ரெமிடிஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி காரணம் இருந்துச்சுன்னா நீங்களே டேரெக்டாக இந்த ரெமிடிஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்ல, முதல்ல நான் சொல்ல போகிறது நீங்கள் கேட்ட கேள்வி இல்லையா, இப்போ ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்குது ஏன் போய் எக்ஸாம் எழுதலன்னு கேட்டிங்கன்னா அந்த பேப்பர் பார்த்தோன்னே இந்த குழந்தைக்கு பயம் வந்துடும். ஸோ இங்கே வீட்டில் நல்லா படிக்கிறான், டைம் கொடுத்து நல்லா படித்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் மனப்பாடம் பண்ணுறாரு, என்னவோ எழுதி பார்க்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அங்கே எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே என்ன ஆகுதுன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பயம் வந்துடுது, அதனால தான் படித்தது எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மிமுலஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து காரணம் தெரியுது, நான் போகிறேன் படிக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே நான் மறந்து போயிடுறேன், பிளாங்க் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து நம்ம மிமுலஸ் கொடுக்கலாம் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வருது விளையாட போயிடுது. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, டே நாளைக்கு எக்ஸாம் இருக்கடா இதை படிச்சுட்டு போட அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து சொல்கிறாங்க, இருமா நான் போயிட்டு வந்து நான் எழுதுறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போகுது. ஆனால் வந்து திரும்ப சாப்பிட்றாங்க, தூங்கிடுறாங்க, அந்த அந்த படிக்க வேண்டிய சப்ஜெக்டை படிக்கல, வரமாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணால், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கோம், ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஸோ இந்த பையன் எக்ஸாம் வரும்போதெல்லாம் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த எக்ஸாமும் இப்படி தான் பண்ணுறான்னு போது அவங்க அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆகிறாங்க, கத்துறாங்க, அடிக்கிறாங்க, இதோ பண்ணுறாங்க. இதை நீங்கள் கத்தியோ அடித்தோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக், ஸோ இந்த குழந்தை ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதுதான் பண்ணுது அப்படிங்கிறத தெரியுது, பட் அந்த தப்பை திரும்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை. ஸோ ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம வரும்போது நீங்கள் அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய மலர் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் நட் பட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெமெடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னும் போது இந்த குழந்தை நம்ம புரிஞ்சுக்கும், ஓகே நம்ம எக்ஸாம் இருக்குது, நம்ம படிச்சுட்டு அப்புறமா விளையாட போகலாம், டைம் இருந்தால் விளையாட போகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ரெமெடி பார்த்தீங்கன்னா செஸ்ட் நட் பட் கொடுக்கலாம்.
இப்போ எல்லாமே பண்ணுறோம் பட் மைண்டில் இல்லை, நல்லா படிக்குது நல்லா எழுதி பார்க்குது எல்லாமே பண்ணுது பட் ஞாபகம் மட்டும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலராக வால்நட் அப்படிங்கிற மருந்து கொடுக்கலாம் சார். இப்போ இதே மாதிரி இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா, இந்த பையனை போனோன்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்க, ஏன் தம்பி ஏதோ அந்த மார்க் இன்னொரு 5 மார்க் எடுத்தால் நீ 35 மார்க் எடுக்க முடியாதா ஒன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் வேறு சார், எனக்கு வந்து மேக்ஸ் எடுக்கிற வாத்தியாரே ஒழுங்காக எடுக்க மாட்டான், அந்த டீச்சர் சரியில்லை, அதாவது மற்றவங்கள வந்து பழி போடுவோம். ஒரு சில குழந்தைங்க நம்ம பார்த்துருப்போம், இது இவங்க படிக்க மாட்டாங்க ஆனால் இந்த பழியை தூக்கி மற்ற எல்லார் மேலேயும் பிளேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வில்லோ அப்படிங்கிற ஒரு அந்த மருந்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டடிக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இப்போ 38 ரெமிடிஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர் தான் இருப்பாங்க. நம்ம ஸ்டடி காம்பினேஷன் அப்படின்னோடனே ஒருத்தவங்களுக்கு ஸ்கிளராந்தஸ் கூட ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 மருந்து தான் கலந்து கொடுக்க முடியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஒவ்வொரு ரெமிடி மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம், நீங்கள் சொன்ன அந்த மெடிசன் கூட அந்த மலர் மருந்து கொடுத்தோம்னா ஸோ அவங்க மனநலம் மாறுன்றீங்க? கண்டிப்பாக சார், ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்புலேருந்து அவங்களால வந்து வெளியே இப்போ வந்து இப்போ நம்ம பெரியவங்களே என்ன பண்ணோம், ஒரே தப்பை பண்ணிக்கிட்டே இருப்போம். யாராவது வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வழி நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ சொல்கிறது ரொம்ப ஈஸி, திருத்திக்கப்பா இதை மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் பட் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அது முடியாமல் தான் திரும்ப அது பண்ணுறாங்க. இப்போ இதே தான் இந்த குழந்தைங்க விஷயத்தில் நடக்குது, அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்களால பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெமிடிஸ் நம்ம வந்து வாங்கி கொடுக்கும்போது அவங்களோட மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக அதிலேருந்து மாறுது. ஸோ இந்த மலர் மருந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எமோஷனல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் டாக்டர் எட்வர்ட் பேட்சே வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம ஒரே ஒரு வேலை தான், போய் கடையில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் வந்து அதோட பேர் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த மருந்துன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கி நம்ம எடுத்துக்கலாம் சார். ஓ சூப்பர் சூப்பர் மேம், ஓகே மேம் சூப்பர். நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கிளாஸில் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வழிமுறைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து படிடான்னு சொல்லுவாங்க, போய் படிக்க உட்காரத்துக்கே அவங்களுக்கு தோணாது. ஸோ விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க, அதாவது இப்போ ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்போ படிக்கிறேன் அப்புறம் படிக்கிறேன் அப்படின்ட்டு. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மலப்புத்தன்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க சார். இப்போ நான் படிக்க சொன்னோன்னே வந்து டக்குன் புக் எடுத்து ஒரு குழந்தை படிக்காது, ஒரு 10 நிமிஷமா நான் அந்த டிவி பார்த்துட்டு வரேன், 1 நிமிஷமா எனக்கு பிடிச்ச ஒரு சீரியல் போது முடிச்சுட்டேன் அப்படி சொல்கிற ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ளரான்தஸ் டைப்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸாம் முக்கியமாக இல்லை டிவி முக்கியமானு அவனால் சூஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறான்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு அவன் இன்னொன்று போய் செலக்ட் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் படிப்பு இம்பார்ட்டன் நம்ம சொல்கிறோம், ஏன்னா அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன். ஏன்னா நாளைக்கு எக்ஸாமுன்னு போது கண்டிப்பாக அவன் படித்தாகணும். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது தெரியாமல் தான் போய் என்ன பண்ணுதுன்னா டிவியோ இல்லை மொபைலோ எடுத்து கொஞ்ச நேரம் நான் விளையாண்டு வரேன் அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், அப்போ என் குழந்தை வந்து முதல் உரிமை எதுக்கு கொடுக்குது, படிப்புக்கு கொடுக்குதா விளையாட்டுக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த குழந்தை தப்பாக போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மலர் மருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளரான்தஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொடுக்கும்போது ரெகுலராக கொடுக்கும்போது அந்த குழந்தை பண்ணால் புரிஞ்சுக்கும், ஓகே நான் வந்து இப்போ படிக்கணும் ஏன்னா நாளைக்கு எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவன் படிச்சுட்டு அவனுக்கு கிடைக்கிற டைமை அவன் போய் யூஸ்ஃபுல், ஏன்னா விளையாடுறதும் கரெக்டு தான். ஸோ நான் மொபைலில் சொல்லலை, வெளியில் போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுங்க இல்லை வாக்கிங் போங்க சைக்கிள் பண்ணுங்கள் ஏதோ பண்ணுங்கள், பட் விளையாடுறதும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட். ஆனால் எக்ஸாம் டைமுக்குன்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவன் வந்து அந்த படிப்பை படிக்கிறதெல்லாம் கிடக்கணும்னு படிச்சுட்டானா டைம் இருந்துச்சுன்னா போய் விளையாண்டு வருவான். அவனே கேட்பான், மேம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு விளையாண்டு வரட்டமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவனுக்கு கொடுக்கலாம். இன்னொன்று கேட்டிங்க மலைப்பாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லா குழந்தையுமே அந்த மலைப்பு வராது, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக படிக்காமல் அந்த கரெக்டாக எக்ஸாம் அப்போ மட்டும் உட்காந்து ரொம்ப படிக்கணும் அப்படின்னு யார் ரொம்ப மெனக்கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மலைப்பு இருக்கும். ஐயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாக படிக்கல நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இவ்வளோ பாடம் படிக்கணும், அவன் சொல்லும் போதே நமக்கு தெரியும் அம்மா நான் இவ்வளோ பாடம் படிக்கணும் நான் இவ்வளோ மேக்ஸ் போட்டு பார்க்கணும் அவன் சொல்லும் போதே அந்த மலைப்பு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹான்வீம் அப்படிங்கிற ரெமெடி வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம இப்படி தான் சார், நம்ம மலர் மருந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களோட பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் அவங்க பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக மலர் மருந்தை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் நிருபன் சாருமே நிறைய வீடியோஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் தானே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் சார். சூப்பர் மேம், நல்ல நல்ல விஷயங்களை எங்களோட குழந்தைங்களுக்காக நல்ல நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மேம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களோட குழந்தைகள் வந்து படிக்க உட்காரணும் இல்லை படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கணும், அங்கே போய் கரெக்டாக அவங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி அந்த அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி, ஸோ நிறையா மெடிசன்ஸ் வந்து மேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெடிசன் அந்த மலர் மருந்துகள்லாம் வாங்கி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து
ஸோ அவங்க என்னவா ஆகணும்னு லைஃப்பில் நினச்சாங்களோ அதில் வெற்றிகரமாக வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே மேம், ரொம்ப நேரமாக ஐ மீன் சாரி இவ்வளோ நேரம் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ குழந்தைங்களுக்காக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. உங்களோட பிரச்சனை என்னங்கிறத உங்கள் பேரண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என் பிள்ளை எங்கே மிஸ்டேக் பண்ணுறான் என்ன எதில் மாட்டிகிட்டு இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஏன்னா முக்கால்வாசி இதை பார்க்கறது பெரியவங்க தான் பார்க்க போகிறீங்க, ஸோ முடிஞ்சால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவங்களோட அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அவங்கள தயவு செய்து அடிக்காதீங்க, கத்தாதீங்க, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தான் பாதிக்கும். ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் அவங்க எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கிறத புரிஞ்சு அவங்களுக்கு நீங்கள் வந்து மலர் மருந்து மூலியமாக அவங்களுக்கு வந்து கரெக்டான ரெமிடிஸை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு எல்லா பக்கமும் வந்து ப்ரெஷர், ஏன்னா 10th 12th ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அது இதுன்னு நம்ப போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள ப்ரெஷர் போடும். அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி ரெமிடிஸாக வாங்கி கொடுக்கும்போது அவங்களும் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கும் தெரியும் படிக்கணும் எல்லாமே தெரியும். ஸோ அவங்களோட முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி பெஸ்ட். யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நன்றி சார். நன்றி நன்றி மேம், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.